நான் சொல்ற பழமொழி சொன்னா இது ஒன் சைட் பாரலைஸ். தெரியுமா உங்களுக்கு இந்த கல்யாணத்திலே ஒன் சைட் என்னது பாரலைஸ் என்ன சொல்லுவோம்? ஒரு ஆளுக்கு ரெண்டு கை இருக்கிறது போல, ரெண்டு கால் இருக்கிறது போல, ரெண்டு உமா இருக்கிற, ஒரு உமா ஒரு மாமி, ஒரு வாப்பா ஒரு மாமா, மதர் இன் லோ ஃபாதர் இன் லோ, பெத்த உமா பெத்த வாப்பா எல்லாம் நிக்குது. ஆனா இந்த கல்யாணத்தை பொறுத்த வரையில ஒரு சைட் தான் எப்பயுமே இருக்கு. எந்த சைட்? உங்களோட உமா உங்களோட வாப்பா, மாமி மாமான்றது இல்ல. உங்களுக்கு மட்டுமல்ல, உங்களுக்கு பிறக்கிற புள்ளக்கும் இல்ல. உங்களுக்கு பிறக்கிற புள்ளக்கு வாப்பம்மா அப்பா இருக்குது, உம்மம்மா இல்ல. அந்த குடும்பம் மாமா அங்க போன அந்த உறவு ஒன்றுமே இருக்காது. அங்க கொண்டு போய் சேர்க்கவே இல்லை உங்களுக்கு. நல்லா யாவச்சு கொள்ளுங்கோ, நீங்க உங்களை மட்டும் கருத்தில கொள்ளவான, உங்களுக்கு பிறக்கிற பிள்ளையையும் கருத்தில கொள்ளுங்கோ. நான் இதை எப்படி மெயின்டைன் பண்ணிக்கொள்றது? இன்றைக்கு எத்தனையோ பேர் கஷ்டப்படுறாங்க, சஞ்சலப்படுறாங்க. ஒரு மிஸ்டேக் செஞ்சு கொண்டோம் ஹசரத், உள்ளே கிடைச்ச ஹாஸ்பிட்டல கொண்டு அட்மிட் பண்ணா உதவிக்கால் இல்ல, பிரச்சனை ஆயிக்குது, கஷ்டம் ஆயிக்குது. அது நாங்க சொல்றோம் என்னன்னு சொன்னா, இஸ்லாம் அப்படி உங்களுக்கு கஷ்டப்பட சொல்லல. ஆனா ஒன்று இருக்கு, இஸ்லாத்துக்குள்ள வந்து இஸ்லாத்தை பிராக்டிஸ் பண்றாங்க, மாஷா அல்லாஹ் முஸ்லீமாக இருக்கிறாங்க. நாங்க அவங்களை என்கரேஜ் பண்ணணும், அவங்களுக்கு ஒரு கை கொடுக்கணும், அவங்களை சேர்ந்து வாழணும். அப்படிப்பட்ட இடங்கள்ல போயிட்டு நீங்க இஸ்லாத்துக்குள்ள வந்தவங்க எங்களை மகளை தரமாட்டோம், எங்களை மகள் உங்களுக்கு வரமாட்டாள் என்று சொல்லி பிடிவாதம் படிச்சு இஸ்லாத்துக்கு ஒரு கெட்ட பேரை கொடுக்க வேண்டாம். இன்றைக்கு எத்தனையோ வாலிபர்கள், எத்தனையோ குடும்பத்தை சேர்ந்தவங்க அதுல ஏங்கி கொண்டிருக்கிறாங்க. அந்த ஏக்கத்துக்கு புள்ளி வைங்கோ, அந்த ஏக்கத்துக்கு ட்ரொப் வைங்கோ. அவங்க இஸ்லாத்துக்குள்ள வந்திருக்கிறாங்க, அவங்க நிச்சயமாக எங்களை விட நல்ல முஸ்லீம்களாக இருப்பாங்க. அவங்கள்ட்ட இஸ்லாத்துடைய உணர்வு எங்களை விட கூட இருக்கும். இந்த விஷயத்தோட சேர்த்து இன்னும் ஒண்ணும் சொல்றேன், ஞாபகம் கொள்ளுங்கோ. புதுசாக இஸ்லாத்துக்குள்ள வந்த, இஸ்லாத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பெண்ண கல்யாணம் முடிச்சா, நார்மலாக ஒரு பெண்ணை கல்யாணம் முடிச்சா செய்ய வேண்டிய ஹக்குகளை விடவும் கொஞ்சம் கூடுதலான ஹக்குகள் செய்ய வேண்டி வரும். அதுல ஒன்று தான், அவருக்கு நேரம் கூட கொடுக்க வேண்டி வரும். ஹதீஸ பாருங்கோ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஹ்திகாஃப் போயிருவாங்க, பத்து நாள் பள்ளிக்கு இஹ்திகாஃப். ரமலான்ல கடைசி பத்து நாள் பள்ளிக்கு இஹ்திகாஃபுக்கு போனா அவங்க எல்லா மனைவிமார்களும் அவங்க உம்மா விட்டு போயிருவாங்க. ஆயிஷா போயிருவா அவட உம்மா வீட்டுக்கு, ஹர்ஷா பேச்சிருவா அவட உம்மா விட்டு, எல்லாரும் பேச்சிருவாங்க, எல்லாம் ரிலேட்டிவ்ஸ். ஒரே ஒரு பொம்பள இருந்தா சஃபியா பின்த் ஹுயய் ரலியல்லாஹு தஆலான்ஹா, ஒரு யூத பெண், நஜ்ஜா அதாவது அதாவது நஜ்ரான சேர்ந்த ஒரு பெண். இந்த பெண்ணை நபி முடிச்சிருந்தாங்க, அந்த பெண்ணுக்கு யாருமே இல்ல. எங்க போறதுக்கு? உம்மாவோடும் இல்ல, வாப்பாவோடும் இல்ல, மதீனாவோட. அந்த பெண் நபி பத்து நாள் மாப்பிள பள்ளியுள்ளுக்கு, அந்த பத்து நாள் அந்த பெண் வீட்டுக்கு, அவோட பேசுறதுக்கு யாருமே இல்ல, அவ தனியே இருக்கிறாண்டா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பாப்போம், அந்த பெண்ணுடைய மென்டாலிட்டி எப்படி இருக்கு சொல்லி. இந்த அப்படிப்பட்ட பெண்கள், நூத்து கணக்கான பெண்கள் ஹவுஸ் அரசுல கொழும்புல இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட பெண்கள், நூத்து கணக்கான பெண்கள் மேற்கத்திய நாடுகள்ல, கனடாவில், அமெரிக்கா இருக்கிறாங்க. இங்கிருந்து கைத்தாச்சு கணவன் ஜாப். என்ன ஜாப்? டூ ஷிப்ட். எத்தனை ஷிப்ட்? டூ. அப்படின்னு என்ன? எட்டு மணித்தியாலம் ஒர்க் பண்றது ஆபீஷியலா, இன்னும் ஒரு எட்டு மணித்தியாலம் பார்ட் டைம். சுபகுல நாலு மணி கிளம்பி பேப்பர் போடுறது, எட்டு மணிக்கு வேலைக்கு போறது, மறுவ வருவாங்க அஞ்சுக்கு, மறுவ வேலை. நான் சொல்றேன், நீங்க போறது பிரச்சனை இல்லை, உங்களுக்கு ஹலால். உங்களோட மனைவி அவ இனி வீட்டுள்ளுக்கு ரூம் உள்ளுக்கு மூடிக்கொண்டு போய் சாமிக்க வேண்டியதா? அவட மென்டாலிட்டி என்ன செய்யும்? பத்து நாள் நபி பள்ளி உள்ளுக்கு, ஆயிஷா பைத்தா, ஹர்ஷா பைத்தா, உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அவட ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் பைத்தாங்க, சபியா ரலியல்லாஹு தஆலா மட்டும் இருக்கிறாங்க. எங்க போவா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த தாய், அந்த நபிக்கு எங்களுடைய தாய் தந்தை அனைவரும் அர்ப்பணமாகட்டும். எவ்வளவு அழகான நபி தெரியுமா? இஷாவுடைய தொழுகைக்கு பிறகு இஹ்திகாஃபுல உள்ள நபி தன் மனைவியை கூப்பிட்டு அனுப்புவாங்க பள்ளி உள்ளுக்கு. சஃபியா பள்ளி உள்ளுக்கு வருவா. பள்ளி உள்ளுக்கு வந்தா இஹ்திகாஃபுல உள்ள நபி தன் மனைவியோடு உட்கார்ந்து பேசிக் கொண்டிருப்பாங்க, பேசிக் கொண்டிருப்பாங்க, கலசி கொண்டிருப்பாங்க. அல்லாஹ் எனக்கு நசீபாக்குவானாக, மனைவிமாருடைய பிள்ளைகளோடு உட்கார்ந்து கலச்சறதுக்கு, பேசுறதுக்கு அன்பான சகோதரர்களை பேசிக் கொண்டிருப்பாங்க. லேட் ஆகுது, பிந்தின இரவாகுது,
இது கடைசி பத்துன்றது ரமதானுடைய மாதத்தில், அது வருஷத்தில் அது மாதிரி நல்ல பத்து இரவுகள் இல்லவே இல்லை. லைலத்துல் கத்ரும் அதுலதான் இருக்குது, குர்ஆனும் அதுலதான் ஓதணும், நல்லதும் அதுலதான் செய்யணும். அப்படிப்பட்ட பத்து நாளையில அந்த பெண்ணை கூப்பிடுறாங்க பள்ளி உள்ளுக்கு, பேசுறாங்க பேசுறாங்க கரைச்சுறாங்க. அந்த பெண் சொல்றா, நான் போறேன் யா ரசூலுல்லாஹ், அனுமதி தாங்கோன்னு சொல்லி அவசரப்படாதே உம்மா, நான் உன்ன வீட்டுல விட்டுட்டு வாரேன். உள்ள நபி சொல்றாரு, உன்னை கொண்டே விட்டுட்டு வாரேன், வீட்டுல அவசரப்படாதே. இதுதான் எங்க நபி. கேட்பாரு பாப்பார் இல்லாம தூரத்திலிருந்து ஒரு வேறொரு பெண், மதத்தை சேர்ந்த ஒரு பெண் இஸ்லாத்துக்குள்ள வந்து, நான் முடிச்சிருக்கிறேன், நான் அவளை ட்ரீட் பண்ணுங்க, அவளுக்கு நேரம் கொடுங்க, அவளை காப்பாத்துங்க. சுபஹானல்லாஹ், நபியினுடைய குடும்ப வாழ்க்கையை நாங்க ஒவ்வொருத்தரும் படிச்சோம். ஒவ்வொரு மனைவியை ஒவ்வொரு வகையில ட்ரீட் பண்ணினாங்க. இந்த பெண் ஹஜ்ஜிக்கு போறாங்க, நபியினுடைய கடைசி ஹஜ்ஜி, ஹஜ்ஜிக்கு போறாங்க. சொல்லு பாருங்க நபியினுடைய ட்ரீட்மெண்ட். ஹஜ்ஜிக்கு போற வழியில வாகனம் பிரேக் டவுன் ஆகிட்டு, ஒட்டகம் நோயாளி ஆகிட்டு, ஒட்டகத்துல ஒட்டகம் பிரேக் டவுன் நோயாளி ஆகிட்டு. பக்கத்தில் இருந்தா ஜைனப் ரலி அல்லாஹு தஆலா, ஜைனப் இடத்துல ரெண்டு ஒட்டகம் இருக்குது, அவர் ரெண்டு வாகனத்துல போற, ஒன்றே சும்மா போகுது. ஜைனப் யாரு? ஜைனப் என்ற சும்மா உள்ள பெண்ணும் அல்ல, நபியினுடைய மனைவி, நபியிட மைனி, முறப்பன். நாங்க சொல்ற முறப்பன் மாமீத மகள், முடிச்சாங்க ஆகமண்டு காட்டுறதுக்கு தலாக்கு சொல்லப்பட்ட பெண். அந்த பெண்ணும் சாதாரண பெண் இல்ல. எப்படிப்பட்ட பெண் என்று சொன்னா, குர்ஆன்ல வந்திருக்குது. அல்லாஹ் சொன்னான், நபி சொல்றாங்க ஜைனபுக்கு, ஜைனபே நீ தலாக்கு சொல்லப்பட்டிருக்கிறாய், உன் கணவன் ஜெயித் உன்ன தலாக்கு சொல்லிட்டாரு, நீ இதாவது முடிச்சிட்டாய். அந்த ஜைனப, நான் முடிச்சுக்கொண்டா நல்லம் என்று சொல்லி ஒரு நினைப்படுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தி அனுப்புறாங்க ஹஜ்ரத் ஜைனபுடைய வீட்டுக்கு, ஜைனபே நான் உன்னை முடிச்சுக்கொள்ளவான்னு சொல்லி அந்த பெண் எடுத்தோன்னே சொன்ன ஒரு வார்த்தை தான் நான் இஸ்திஹாரா செஞ்சிட்டு சொல்றேன். இந்த வீட்டுக்கு கணவனாக வரப்போறது யாரு பாப்பா? தாஜுல் மதீனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் இந்த வீட்டுக்கு மகனா கணவனாக வருவதாக இருந்தாலும் நான் அல்லாஹ் இடத்துல ஹைரத் கேட்கிறேன். இதான் இஸ்திஹாரா. ரெண்டு ரகாத்து தொழுதா, தொழுது துஆ கேட்டு கைய கீழே போடல. ஃபலம்மா கதா ஸைதுன் மின்ஹா வத்ரன் ஸவ்வஜ்னாகஹா, நபியே நாயகமே ஜைனபுடைய கல்யாணத்தை நான் உங்களுக்கு செஞ்சு வச்சிட்டேன். கல்யாணம் நடந்து முடிச்சு அல்லாஹ் வழியாக இருந்து கல்யாணத்தை நடத்தாட்டித்தான். அந்த பொம்பளை சொல்ற ஒரு வார்த்தை, நபி சொன்னாங்க அந்த பொம்பளைய பார்த்து ஒட்டகத்தை குடும்மா, ஒரு ஒட்டகத்தை குடுன்னு சொல்லி அந்த பொம்பளை கேட்ட ஒரு வார்த்தை, அலி தில்கல் யஹூதியா, இந்த யஹூதி பொம்பளைக்கா ஏண்ட வாகனம்? நபி கோச்சு கொண்டாங்க, ஹஜ்ஜிலிருந்து திரும்பி வரும் வரைக்கும் பேசுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்துக்குள்ள வந்து கலிமா சொல்லி முடித்து வந்த ஒரு பெண்ணை முடிச்சாங்க, அவக்கு குடும்பம் யாரும் இல்ல, வாப்பாம் இல்ல, நானாம் இல்ல, இஸ்லாத்தை நம்பி வந்திருக்கிறா, நான் இப்ப முடிச்சுட்டேன், நான் அவக்கு நேரம் கொடுக்கணும், அவளை காப்பாற்றணும், அவக்கு அன்ப காட்டணும், இஸ்லாத்த அவக்கு விளங்க வச்சோனும். அவக்கு இஸ்லாத்தை விளங்க வச்சக்குள்ள வெறுமனே நினைச்சுக்கோங்க, அவக்கு மட்டுமல்ல இவட குடும்பம் பெரிய குடும்பம், இந்த குடும்பத்துக்கு எல்லாம் என்ன கொண்டு தீன் கிடைச்சிட்டுமே. அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அப்படிப்பட்ட உணர்வை நசீபாக்குவானாக, அப்படிப்பட்ட எண்ணத்தை எல்லாம் நசீபாக்குவானாக. அல்லாஹ் நாங்க எதை பேசினோமோ இதை கொண்டு அமல் செய்யக்கூடிய பாக்கு நசீபாக்குவானாக. என்னென்ன குவாலிட்டிகளை, என்னென்ன சிஃபத்துகளை பயன் செஞ்சோமோ இந்த சிஃபத்துகள் உடைய மனைவி மாறாக எம் அனைவருடைய மனைவரை நல்லா ஆக்கி வைப்பானாக. யார் யாருக்கெல்லாம் இதுவரைக்கும் மனைவிமார் கிடைக்கலையோ அவர் அனைவர்களுக்கும் இந்த பாக்கியங்கள் அனைத்தும் நிறைந்த பெண்களை மனைவிமாராக அல்லாஹ் கொடுப்பானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இந்த இடத்துல கூடியிருக்கக்கூடிய அத்தனை வாலிபர்களும் அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. அல்லாஹ் நாங்க பேசினது உனக்காக வேண்டிய அல்லாஹ், அங்கு கேட்டது உனக்காக வேண்டிய அல்லாஹ், எல்லா அமலுக்குரிய பாக்கியத்தை நசீவாக்கிடுவாயாக, பத்தினித்தனமான பெண்களை நசீவாக்கிடுவாயாக, அதை எங்களை மனைவிமார்களை கொண்டு கண்களை குளிர் வைப்பாயாக.
சாலிஹான மனைவியை நசீபாக்கிடுவாயாக, சாலிஹான மனைவிமாரை நசீபாக்கிடுவாயாக, சாலிஹான குழந்தையை பாக்கித்து நசீபாக்கிடுவாயாக, சகல விதமான பிரச்சனைகளை விட்டு எங்களை பாதுகாத்திடுவாயாக. எந்தெந்த குடும்பங்களில் தகுதியான கணவன் மனைவி இல்லாமல் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களோ அனைவர்களுக்கும் தகுதியான கணவன் மனைவியை ஏற்பாடு செய்து கொடுத்துடுவாயாக. யாழ்லா எத்தனை பேர் எல்லாம் எத்தனையோ பேர்கள் யாழ்லா வயது வந்தும் யாழ்லா தகுதியான கணவன் தகுதியான மனைவி இல்லாமல் வறுமையின் காரணமாக கஷ்டத்தின் காரணமாக யாழ்லா வாடிக்கொண்டிருக்கிறார்கள். யாழ்லா அவர்களுக்கு மறைமுகமான உதவி செய்வாக அல்லா, அவர்களுக்கு ஏற்பாடு செய்வாக அல்லா, அவர்களுக்கு ஏற்பாடு செய்வாக அல்லா. எந்தெந்த குடும்பங்களில் பிரச்சனைகளும் கஷ்டங்களும் டிவோர்ஸும் தலாக்கும் இருக்கிறதோ அல்லா அந்த குடும்பங்களை பாதுகாத்திடுவாக அல்லா. உள்ளங்களை ஆளக்கூடிய ரப்பே, உள்ளங்களை ஆளக்கூடிய ரப்பே, உள்ளங்களை ஆளக்கூடிய ரப்பே, அந்த உள்ளங்களை சேர்த்திடுவாக அல்லா, அந்த உள்ளங்களை சேர்த்திடுவாக அல்லா, அந்த உள்ளங்களை சேர்த்திடுவாக அல்லா. எங்களை சோதிச்சிடாதே அல்லா, எங்களை கஷ்டப்படுத்திடாதே அல்லா, எங்களை கண்ணியப்படுத்திடுவாக அல்லா, ஹலாலான உணவை நசீவாக்கிடுவாக அல்லா, ஹராத்தை விட்டு பாதுகாத்திடுவாக அல்லா. இந்த சபையில யாரையும் வீணாக்கிறாதே அல்லா, இந்த சபையில யாரையும் வீணாக்கிறாதே அல்லா, இந்த சபையில யாரையும் வீணாக்கிறாதே அல்லா. யாழ்லா சாலிஹான குடும்ப வாழ்க்கை நசீவாக்கிடுவாயாக, சாலிஹான குடும்ப வாழ்க்கை நசீவாக்கிடுவாயாக. இந்த துவாவுக்கு யாரெல்லாம் எங்கெல்லாம் எல்லாம் ஆமீன் சொல்றார்களோ அல்லா அனைவரையும் கபூல் செய்வாக அல்லா. எங்களுடைய மனை மக்களை பொருந்திக் கொள்வாயாக, எங்களுடைய குடும்பங்களை பொருந்திக் கொள்வாயாக. யாழ்லா உங்களுடைய பெற்றோரை கபூல் செய்வாக அல்லா, பெற்றோரை பொருந்திக் கொள்வாக அல்லா, அவருடைய பதுவாவுக்குள்ள மக்களாக்கிறாரே அல்லா, துஆவுக்குரிய மக்களாக்கி வைப்பாக அல்லா, எங்களை கபூல் செய்வாயாக. வஸல்லல்லாஹு தஆலா வஸல்லம் அலா நபியில் உம்மி வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.